சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆதாரிய வந்தனம். அருணாம்புஜனேத்திர பக்தி பாஜா குருணா வீரர் உத்வகேன வீக்ஷ்ய கருணா சகலேஷு யஸ்ய யஸ்ய கருணா துல்யமமும் குணக்தி பீபிஹி. ஆச்சாரியரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் பக்தி கருணை போதனா சாமர்த்தியம் என்ற மூன்று சிறப்புகள் கொண்டவர் என்று மூன்று வெவ்வேறு பாதங்களிலே வர்ணனை. அவராலே நான் கட்டாட்சிக்கத்தக்கவன் என்று ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. பக்தி எங்கே என்றால் அருணாம்புஜனேத்திர பக்தி. பக்தி அவருக்கு செந்தாமரை கண்ணனிடம். அருணாம்புஜம் போல நயனம் கொண்டிருக்கிறானே புண்டரீகாக்ஷன், அவனிடம் பக்தி. இரண்டாவதாக கருணை எங்கே என்றால் கருணா சகலேஷு யஸ்ய, கருணை அவர்க்கு சகலரிடம். மூன்றாவதாக கற்பிக்கும் திறன் போதன சாமர்த்தியம் அது எங்கே என்று கேட்டால் கருணாதுல்யமும். கடைசி பாதத்திலே மரக்கட்டை போல் இருக்கிற இந்த ஜனத்தை கூட பல வகையிலே அறிவாளி ஆக்கி விடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருக்கிறது கற்பிப்பதிலே. அப்படிப்பட்டவராலே நான் வீக்ஷ்ய கடாட்சிக்கத்தக்கவன். வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் மூன்று சிறப்புகள், அதே மூன்று சிறப்புகள் உண்டு. எந்த மூன்று என்றால் பிராசம் என்ற சொல்லணி, இன்றைக்கு என்ன உபன்யாசமோ அதை சூச்சிக்கிற முத்ரா என்கிற அணி, மூன்றாவதாக ஏதாவது ஒரு சமத்காரம். இந்த மூன்றும் வழக்கமாக எல்லா ஸ்லோகங்களிலும் ஒவ்வொரு வாரத்திலும் வருவது போல இன்றைக்கும் உண்டு. முதலாவதாக பிராசம் என்ற சப்தாலங்காரம் இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கிறது என்றால் அருணாம்புஜ குருணா வீர கருணா சகலேஷு கருணா துல்யம் என்ற இடத்திலே பாதம் ஒவ்வொரு பாதத்தின் ஆரம்பத்திலேயும் அருணா குருணா கருணா தருணா என்று இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ருணா என்று வரும்படியாக இருப்பது பாதானுபாதம் என்று சொல்லப்படுகிற சொல்லணி. இது தவிர பக்தி பாஜா வீர வீக்ஷ யஸ்ய யஸ்ய என்ற இடத்திலெல்லாம் வேறு சில சந்தர்ப்பங்களிலும் பாதானு சந்தர்ப்பங்களிலும் அனுப்பிராசம் என்கிற சொல்லணி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய உபன்யாசம் எது பற்றி என்பதை இந்த ஸ்லோகம் சூச்சிக்கிறது. இன்றைய உபன்யாசம் மும்மணி கோவையிலே ஆர்க்கும் கருணை பொழிவான் என்கிற தலைப்பை பற்றி. பெருமாள் எல்லாருக்கும் கருணை பொழிவர் என்பது இந்த ஸ்லோகத்திலே. கருணா சகலேஷு யஸ்ய என்கிற இடத்திலே எல்லாருக்கும் கருணை என்பது இந்த ஆச்சாரியருக்கு இருப்பதாக சொல்லியிருப்பதாலே ஒரு சூசனம் ஏற்படுகிறது ஆர்க்கும் கருணை என்பது பற்றிய உபன்யாசம் என்று. மூன்றாவதாக ஒரு சமத்காரம் சகலேஷு என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். எல்லாரிடத்திலும் என்பது முதலிலே பழித்தென்று குறிக்கிற அர்த்தம். பெருமாளுக்கு எல்லாரிடத்திலும் அருள் என்ற இன்றைய தலைப்புக்கு சேர மதுராந்தகம் சுவாமிக்கும் அதை சொன்னதாகும். இதே சகலேஷு என்ற பதத்துக்கு கலை அதாவது கல்வியோடு கூடினவர்களிடம் என்று அர்த்தம் கொள்வதும் யுக்தம். ஏனென்றால் மதுராந்தகம் சுவாமியானவர் வித்வத் சாத்திரர்களிடம் அதாவது கல்வியாளர்களிடம் அதிகமாக அருள் பூண்டிருந்தார். ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது.
அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதற்கு கிட்டத்தட்ட தமிழ் அனுவாதம் இப்படியாகும். லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கிறாரே திரு ஐயா முகர் தம் அருள் அலை தொடரும் கருவிழி பார்வையின் பெருகல் மூலம் பெருமை பேச்சை தருவாராக என்று. அருள் அலை என்றது தயா தரங்க என்ற முகத்தில் இருக்கும் பதத்தின் தமிழ். தொடரும் என்பது அனுதாக என்ற மூலத்தில் இருக்கும் பதத்துக்கு தமிழாக்கம். கருவிழி பார்வை என்பது கடாட்சாக என்ற மூலத்தில் இருக்கும் பதத்துக்கு தமிழ். பெருமை பேச்சை என்பது அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் என்பதனுடைய ஆக்கம். கடைசியாக தருவாராக என்பது திஷந்து என்பதனுடைய தமிழ். இவ்வாறாக திருகஜ முகர்தம் அருளலை தொடரும் கருவிழின் பெருகல் மூலம் பெருமை பேச்சை தருவாராக என்று முடிந்தது திசந்து மே தேவ சதாத்வதியாக என்பதனுடைய தமிழாக்கம். மும்மணி கோவையிலே ஆறாம் பாசுரம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. மொத்தம் இருக்கிற 100 வரிகளிலே ஏற்கனவே 64 வரிகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது ஆறாம் பாசுரம் முழு பாசுரத்தையும் தடவை வாசித்து கேட்போம். ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதற்புனமையில் கண்பனியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கிது நாம் என் கோலென்று பயிலுவமே. கட்டளை கலித்துறையில் பாசுரம். ஏற்கனவே கேட்டோம் மும்மணி கோவை என்பதிலே 3 மணிகள் என்ன என்றால் வெண்பா என்று 1 மணி, கட்டளை கலித்துறை என்று 2வது மணி, ஆசிரியப்பா என்று 3வது மணி. போன பாசுரம் தூமரையின் உள்ளம் என்கிற பாசுரம் வெண்பா என்கிற மணியை சேர்ந்தது. இந்த பாசுரம் ஆர்க்கும் கருணை என்பது கட்டளை கலிப்பா என்கிற வகையை சேர்ந்தது. 3வதாக அடுத்து வரப்போகிற பாசுரம் பயின்மதினியே என்பது ஆசிரியப்பா என்ற வகையை சேர்ந்தது. இந்த 3 மணிகளும் மாறி மாறி வரும். இதிலே இப்பொழுது கலித்துறை பாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த பாசுரத்தினுடைய பொழிப்புரை எல்லாருக்கும் அருள் மழையை பொழிவதற்காக என்றே அந்த உத்தேசத்தோடு திருவேந்திபுரத்திலே கோயில் கொண்டிருக்கிறதே ஒரு கருமேகம். அந்த மேகத்தை பார்த்ததும் என்னுடைய பெண்ணாகிற மயில், என்னுடைய தோழியாகிற மயிலானவள் காதல் உணர்ச்சி மேலிட்ட காரணத்தாலே தவிக்கிறாள், கண்ணீர் விடுகிறாள், மயில் கூச்செறிகிறாள், வியர்வை பெருகுகிறது, பெருமூச்சு விடுகிறாள். இவ்வளவு தவிப்பை ஏற்படுத்திய அவர் இந்த தவிப்பையெல்லாம் அடைந்த என் தோழியை பார்க்கின்றவர்க்கு நாம் என்ன என்று இதை விவரிக்க முடியாமல் நாமும் அவஸ்தைப்படுகிறோம் என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதிலே இன்றைய விஷயம் என்ன என்றால் எல்லாருக்கும் அருளை பொழிவதற்காக என்பது மட்டும் இன்றைய விஷயம். ஆர்க்கும் கருணை பொழிவான். இதிலே இன்று 7-8 கருத்துக்களை நாம் கேட்கப் போகிறோம். ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பதிலே அவை என்னென்ன என்பதை முதலிலே சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு விரிவிக்கு போகலாம். முதல் கருத்து, பெருமாள் எல்லோருக்கும் கருணை காட்டுகிறார், அவர் பட்சபாதம் இல்லாமல் சமமானவர் என்பது. 2வது, அவருக்கு நண்பர் பகைவர் என்ற பாகுபாடு கிடையாது, பகைவருக்கும் அருள் புரிவார் என்பது. 3வது, அவருக்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு கிடையாது, தாழ்ந்தோருக்கும் அருள் புரிவார் என்பது. 4வது, அவருக்கு நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு கிடையாது, கெட்டவர்க்கும் அருள் புரிவார் என்பது. 5வது, அவருக்கு அறிவாளிகள் அசடர்கள் என்ற பாகுபாடு கிடையாது,
அசடுகளுக்கும் அருள் புரிவார் என்பது. ஆறாவது, எல்லோருக்கும் அருள் புரிவார் என்பதற்கும் உலகிலே சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் விரோதம் கிடையாது என்பது. ஏழாவது, எல்லோருக்கும் அருள் புரிகிறார் என்பதற்கும் அவரவர் வினைப்படி பலன் அளிக்கிறார் என்பதற்கும் முரண் கிடையாது என்பது. இந்த ஏழையும் ஒவ்வொன்றாக விரிவாக கேட்கப் போகிறோம் இப்போது. முதலாவது, பெருமாளுக்கு பட்சபாதம் கிடையாது, வைஷம்யம் கிடையாது, வேண்டியவர் வேண்டாதார் என்றெல்லாம் கிடையாது. அவர் எல்லோருக்கும் பொது, அவர் சமர், அவருக்கு சமத்துவம் என்று ஒரு கல்யாண குணம் இருக்கிறது. இதை சாமியம் என்றும் சொல்வதுண்டு. ஒருத்தருக்கு கருணை புரிவார், இன்னொருத்தருக்கு புரிய மாட்டார் என்றிருந்தால் பட்சபாதம் என்ற தோஷமாகும். அது பகவானுக்கு கிடையாது என்பதைத்தான் ஆர்க்கும் கருணை பொழிவான் என்கிற வார்த்தை தெரிவிக்கிறது. இதை தெரிவிக்கிற பிரமாண வசனங்களிலே நாலைந்தை இப்பொழுது கேட்போம். முதலாவது, பகவத்கீதையிலே பெருமாளே தன்னை பற்றி பேசுவது. சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ என்பது. சமஹ அஹம் சர்வ பூதேஷு, சர்வ எல்லா பூதேஷு உயிரினங்களிடத்திலும், அகம் நான், சமஹ சமமானவன், எல்லா உயிரினங்களிடத்திலும் நான் ஒரே சீரானவன். நமே த்வேஷ்ய அஸ்தி, நான் யாரையும் பகைப்பதும் இல்லை. ந ப்ரிய, யாரையும் விரும்புவதும் இல்லை என்று கண்ணன் சொல்கிறான். இரண்டாவது வசனம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே இருப்பது. இது பகவத்கீதையை விடவும் முந்தியது, அனாதியான வேதத்தின் பகுதி. ஆறு காரணத்தாலே அது பகவானை எப்படி வர்ணிக்கிறது என்றால், சர்வஸ்ய சரணம் சுஹ்ருதி, சர்வஸ்ய எல்லோருக்கும் சரணம் புகழானவன், சுஹ்ருத் நண்பனானவன். எல்லோருக்கும் புகழ், எல்லோருக்கும் நண்பன். மூன்றாவது வசனம் வால்மீகி ராமாயணத்திலே. இந்த வசனம் உலகிலே பிரசித்தி பெற்றது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இது விபீஷணனுடைய வார்த்தை. என்ன சொல்கிறான் விபீஷணன்? ராமன் எல்லா உலகத்தாருக்கும் சரண்யன், புகழான தகுதி கொண்ட மகாத்மா என்கிறான். சர்வலோக, இந்த சாமியத்தை நம்பித்தானே விபீஷணனே அங்கு வந்திருக்கிறான். ராமன் சரண்யன், எல்லாருக்கும் சரண்யன், அதனால் என்றையும் ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறான். அடுத்து நாலாவது வசனம் விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலிருந்து. சர்வயோக்யமனாயாசம், விஷ்ணுவை சரணம் அடைவதற்கு தயக்கமே தேவையில்லை, அவன் எல்லாருக்கும் தகுந்தவன் என்று. இதுவரை பார்த்த நாலு வசனங்களிலேயும், ஒன்று கீதையிலே, ஒன்று உபனிஷத்திலே, ஒன்று ராமாயணத்திலே, ஒன்று விஷ்ணு தர்மத்திலே என்று இருந்தாலும், நாலிலும் ஒரு பதம் பொதுவாக இருக்கிறது, சர்வ என்று. சர்வபூதேஷு சர்வஸ்ய சரணம் சர்வலோக சரண்ய சர்வயோக்யம் என்றெல்லாம் இருக்கிறது சர்வ என்ற பதம். எல்லா உயிரினங்களுக்கும் சமமானவன், எல்லோருக்கும் புகழானவன், எல்லா உலகத்தார்க்கும் புகழடையத்தக்கவன், எல்லோருக்கும் யோக்யன் என்று நாலும் நாலு வசனங்களும் நாலு வார்த்தைகளாலே தெரிவிக்கிற ஒரே கருத்து என்னவென்றால், அவனுடைய கருணைக்கு நிலமாகாதார் என்று எவருமே கிடையாது என்பதாம். ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பதிலே ஆர்க்கும் என்பதற்கு அனைவருக்கும் என்று அர்த்தம். இதுவரை நாம் கேட்க ஆரம்பித்த ஏழு கருத்துகளிலே முதலாவது முடிந்தது. அடுத்து இரண்டாவது கருத்து, ஆர்க்கும் என்பதற்கு பகைவர் நண்பர் என்ற பாகுபாடு பார்க்காமல் என்று தாத்பரியம். இதற்காக வால்மீகி ராமாயணத்திலே அதே விபீஷண சரணாகதி கட்டத்துக்கு போய் கேட்போம். விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம். ராமர் கூறுகிறார் வானரராஜரிடம் சுக்ரீவா என்று விளித்து, வந்திருப்பவன் விபீஷணனாக இருந்தாலும் அல்லது ராவணனே தானாக இருந்தாலும் அழைத்து வா, நான் அபயம் கொடுத்து விட்டேன் என்கிறார்.
ராமனுடைய கருணையானது ராவணனிடம் கூட பொழிய தயார் நிலையிலே இருக்கிறதாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே ராவணன் இல்லை, விபீஷணன் மட்டும்தான் அதை பெற்றான் என்கிறது கதை. பகைவனுடைய கூடாரத்திலிருந்து வந்தவனை நம்மோடு சேர்த்து கொள்ளலாம் என்று வானர முதலிகள் சந்தேகப்பட்டது வாஸ்தவன்தான். ராமன் தயங்கவே இல்லை. ஏனென்றால் ராமன் ஆர்க்கும் கருணை பொழிவான், எல்லோருக்கும் என்பதிலே ராவணன் கூட விதிவிலக்கு கிடையாது. இது உலகிலே பரவிய கதையாதலால் விதித்தம் புவனே விபீஷணோவா எதிவாரா என்கிறார் தேசிகன் பரமார்த்த ஸ்துதியிலே. ராமா, நீ ஒரு வார்த்தை சொன்னாயே, விபீஷணனானாலும் சரி ராவணனே ஆனாலும் சரி என்று கூறினாயே, அது உலகிலே பிரசித்தமாகிவிட்டது என்கிறார். அடுத்தது மூன்றாவது கருத்து, பிறவியாலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் பார்க்கும் கருணை பொழிவான் பகவான் என்பது. என்பதை காட்டுகிறார்கள் இங்கே உரையிலே. வடமொழியிலே ஷபர்யா பப்பர்யா என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. ஷபர்யா என்றால் சபரி என்பவளாலே என்ற அர்த்தம், பப்பர்யா என்றால் பூஜை என்ற அர்த்தம். தமிழிலே இரண்டும் ஒரே மாதிரி ஆகிவிடும், சபர்யா என்று. இது ரெண்டையும் சேர்த்து சொன்னால் சபர்யா சபர்யா என்று சொன்னால் வேடுபத்தியாலே பூஜை. இந்த நிகழ்ச்சியிலே வேடிக்கை என்னவென்றால் சபர்யா சபர்யா நடந்தது, சபரியாலே பூஜை நிகழ்ந்தது. பார்த்தே வேடிக்கை கிடக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். தாழ்ந்த குலத்து சபரிக்கும் அருள் புரிந்தார் ராமர். ராமாயணத்தில் மட்டும்தான் இப்படி என்பதில்லை, கிருஷ்ணரும் இப்படித்தான். விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு மேற்கோள் பார்ப்போம். கிருஷ்ணருடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் விஷ்ணு புராணத்திலே. கிருஷ்ணர் மதுரைக்கு வந்து சேர்கிறார் கம்சபதத்துக்கு முன்னோடு. மதுரை நகரத்து மாலைக்காரன் அவருக்கு தன்னுடைய மாலையை தருகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான், தன்யோகம் நான் பாக்யசாலி, அர்த்தயிஷ்யாமி உன்னை நான் அர்ச்சனை பண்ண போகிறேன் என்பதாலே நான் பாக்யசாலி என்று சொன்னான். அந்த மால்யோபஜீவனகம் பூவை கொண்டு வாழ்க்கை நடத்துகிறவன், பிழைப்பு நடத்துகிறவன் கிருஷ்ணரிடம் சொன்ன வார்த்தை இது. இதையெல்லாம் அலசி பார்த்தால் பிறவியால் தாழ்ந்தவர்களும் அவனுடைய அருளுக்கு இலக்காகிறார்கள் என்று தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் தாழ்ந்தவர் அதிக தகுதி பெற்றவர் அருளுக்கு இலக்காகுவதற்கு என்று கூட வாதிக்கலாம். அருளை மட்டும் பற்றியதான தயா சதகத்திலே ஸ்லோகம், நிஷாதனேதாபிஷபரீலுஜாசிரஜயுவோமாலியகிருதிமீஷாதிபேருன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபமனுகம்பே சமயசி. பெருமாளுடைய அருளானது எங்கெங்கே எல்லாம் பாய்ந்தது என்று பார்த்தால், முதலிலே நிஷாதானாம் நேதா, வேடர்களுக்கு தலைவராக ஒருவன் இருந்தான் குஹன் என்று. அவன் நீச்ச குலத்தில் இருந்தால் அவனிடம் தயை பாய்ந்தது. கபி குலபதி, வானரங்களுடைய குலத்துக்கு அரசனாக இருந்தான் சுக்ரீவன், அவனிடமும் அருள் பொழிந்தது. காபி சபரி, யாரோ ஒரு வேடுவச்சி இருந்தால் சபரி என்கிற பெயரிலே. அதற்கு பிறகு குஷேலன் என்கிற ஏழை அந்தனன். அதற்கு பிறகு மதுரை நகரிலே நகரத்திலே சந்தனம் சமர்ப்பித்த குப்ஜா, அதாவது பூனி ஒருத்தி. அதற்கு பிறகு இடைச்சேரியிலே இருந்த கோபிகை பெண்கள், ஆய்ப்பெண்கள், இடவலம் தெரியாத பெண்கள். அதற்கு பிறகு மால்யா கிருத், கிருத் என்றால் மாலாக்காரன் என்று இவருக்கு மாலை கொடுத்தவன், புஷ்பம் கொடுத்தவன் மதுரையிலே. இப்படியெல்லாம்
யார் யார் மீது அவருக்கு அருள் பவிந்தது என்பதை கவனித்தால் ஆழ்ந்தவர்கள் மீது பொழிந்தது. இதை கவிநயத்தோடு இப்படி பேசுகிறார். இவன் உயர்ந்தவன், உயரமான இடத்திலே இருப்பவன் கூட எப்படி என்றால் வெங்கடாச்சல மலையினுடைய உன்னதி உயர்விலே நிற்கிறவன். உயர்ந்த இடத்திலிருந்து தண்ணீரானது தாழ்ந்த இடத்துக்கு பாய்கிறது என்பது இயல்பு. அதுபோலவே இவனுடைய தயை என்கிற பெருக்கானது மலையின் உச்சியிலிருந்து ஆரம்பித்து தாழ்ந்தவர்களிடம் செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது மேடு பள்ளங்களை எல்லாம் சமன்படுத்துகிறது, வெள்ளங்கள் போல பாய்கிறது. இப்படி திருஷ்டாந்தம் காட்டிய பின் நமக்கு நன்றாக புரிகிறது, கருணை என்பது பெருக்கெடுத்து ஓடுகிற வஸ்துவாக எல்லாரும் வர்ணிக்கிறார்களே அதுவேதான் இங்கேயும் நடக்கிறது. திருமலையான் கருணை விஷயத்திலும் அவன் ஆர்க்கும் கருணை பொழிவான். இதையே சரணாகதி விஷயமாக கூறுகிறார் இன்னொரு இடத்திலே தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே. அந்த நரந்தியரெல்லையில் நின்றவனை துலகும் நொந்தவரே முதலாக நுடங்கிய நன்னியாய் வந்தடையும் வகை வண்டகரேந்திய நம் அந்தமிலாதிய அன்பரறிந்தறிவித்தனரே என்று. இதிலே முதல் வரியிலே அந்தனர் அந்தியர் என்று இரண்டு பதங்கள். அந்தனர் அந்தியர் என்ற பத ஜோடி இருக்கிறதே, அது மேல் பார்வைக்கு பார்த்தால் இலக்கணம் இலக்கியம் என்ற ஜோடி போலவும் காரணம் காரியம் என்ற ஜோடி போலவும் அந்தனர் அந்தியர் என்று தோற்றமளிக்கிறது. ஆனால் அப்படி ஒரு பிணைப்பு இங்கே கிடையாது. அந்தனர் மேல் ஜாதியினர், அந்தியினர் அந்தியர் என்பது கடைசி வகுப்பினர். இவ்விரண்டும் எல்லை, அதாவது வரம்பில் இருப்பவை. மனிதர்கள் எல்லோரும் எல்லா ஜாதியினரும் இந்த இரண்டுக்குள் இடையே வந்து விடுவதால் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் என்கிறார். ஆனால் சொல்ல போவது என்ன, இந்த வித்தியாசம் இங்கு அகிஞ்சித்தரம், தேவையில்லை, அனைவரும் வந்து அடையலாம் பகவானை. எது தேவை என்றால் இரண்டாவது வரியிலே பதில், உயர்ந்த ஜாதிக்கெல்லாம் தேவை கிடையாது. நொந்தவரே முதலாக நுடங்கிய நந்தியராய் அதுதான் தேவை. தன்னுடைய கையாலாக தனத்தை புரிந்து கொண்டு நொந்து கொள்வதும் நொந்தவர் வேறு போக்கற்ற நிலை அனந்நியர் என்கிற இந்த இரண்டும் போதும் சரணாகதி பண்ணி கொள்ளலாம். மும்மணிக்கோவையிலே சொன்னது கருணைக்கு இலக்காவது பற்றி அனைவருக்கும் என்று. அதிகார சங்கிரகத்திலே சொன்னது சரணம் புகுவது பற்றி. இந்த இரண்டுக்குமே எல்லாருமே தகுதி பெற்றவர். ஆனாலும் இரண்டும் வெவ்வேறுதானே. அந்தனரந்தியர் பாசுரத்தை ஆர்க்கும் கருணை பாசுரத்தோடு இணைத்து பேசலாமோ என்று ஆட்சேபிக்க வேண்டாம். ஏனென்றால் அங்கேயும் அந்தனரந்தியர் பாசுரத்திலேயும் வந்தடையும் வகை வண்டக வேந்தி வருந்தியனம் என்ற மூன்றாவது வரியிலே வண் பகவு ஏந்தி என்ற பதங்களிலே பகவு என்பதற்கு கருணை என்றுதான் அர்த்தம். பெருமாள் ஏந்தி இருக்கிற கருணையானது அந்தனர்க்கும் அந்தியர்க்கும் எல்லாருக்கும் உரியது என்பதைத்தான் அங்கேயும் விளக்குகிறார். அந்த பாசுரத்திலேயும் ஆர்க்கும் கருணை பொழிவான் என்கிற கருத்துதான் விளக்கப்படுகிறது. இதுவரை நாம் கேட்ட கருத்துகள் மூன்று. பெருமாள் நிஷ்பக்ஷபாதி என்பது முதலாவது, அவர் பகைவருக்கு கூட அருள் புரிவார் என்பது இரண்டாவது, அவர் தாழ்ந்தவர்களுக்கும் அருளுவார் என்பது மூன்றாவது. இதே ரீதியிலே பொழுது நாலாவதாக ஒன்று பார்க்க போகிறோம். அவர்
நல்லவர் தீயவர் என்ற பாகுபாட்டையும் பார்க்காமல் ஆர்க்கும் கருணை பொழிவார் என்பது. தோஷோயி சதாமே ததகர்ஹிதம் என்பது ராமருடைய திருவாக்கு. சரணம் அடைந்தவனை விட்டு கொடுக்க கூடாது, காப்பாற்றியே ஆக வேண்டும். அவனுக்கு தோஷம் இருந்தாலும் குற்றவாளியா இருந்தால் கூட மன்னிப்பு தந்துதான் ஆக வேண்டும் என்பது தர்மம். குற்றம் புரிந்தவர்கள் மீது கூட கருணை உண்டு. இன்னொரு இடத்திலே சீதை பரிந்துரை செய்கிறாள், காரியம் கருணமாரியேண கஷ்டி. இந்த ராட்சசிகள் எல்லாம், எந்த ராட்சசிகள் சீதையை மிகவும் ஹிம்சை பண்ணினார்களோ அசோகவனத்து மரத்தடியிலே, அவர்களிடமெல்லாம் கூட கருணை காட்ட வேண்டும் என்கிறாள் சீதை. அதற்கு என்ன அவசியம் செய்கிறாள் என்றால், உலகிலே எல்லாருமே குற்றவாளிகள் தான் என்பது அவளுடைய வாதம். அதனாலே ந கஷ்டத்தை ந அபராஜதி, அபராதம் பண்ணாதவன் என்று ஒருவருமே கிடையாதானபடியினாலே, ஆரியேன சான்றோனான ராமனாலே காரியம் கருணம், கருணையை எல்லாரிடமே காண்பிக்க வேண்டும் என்று சீதையும் பரிந்துரை செய்கிறாள். ஐந்தாவது விஷயம், அறிவாளிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் வேறுபாடை பார்க்காமல் அவர் எல்லோருக்கும் அருள் புரிபவர் என்பது. வந்தே முகுந்த கருணாம் முக்தேஷு அதிகவத்சலாம் என்கிற காரிகையிலே முகுந்தனுடைய கருணை இருக்கிறதே அந்த தேவி. அவள் முக்தர்கள் இருக்கிறார்களே அசடர்கள், அவர்களிடம் அதிகமாக பரிவு காண்பிப்பவள் என்று அர்த்தம். இன்னொரு ஸ்லோகம் தயா சதகத்திலே, மன்யே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதிருஷேத்வம் என்பது. கருணாதேவியே, ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அகடான பிள்ளையிடம் அதிகமான வாத்சல்யத்தை காண்பிக்கிறாளோ, அதுபோல நீ என்னை போன்றவர்களிடம் அதிகம் பரிந்து பரிவு காட்டுகிறாய் என்கிறாள். இந்த இரண்டிலுமே கருணையை ஒரு தேவி யோசித்து பார்த்தால் இப்படி ஆகிறது. சிலர் தகுதி உள்ளவர், சிலர் தகுதி அற்றவர். ஆனால் எல்லோருக்கும் பகவானின் கருணை கிட்டுகிறது. ஏனென்றால் தகுதி உள்ளவர்கள் தங்கள் பண்ணின சுக்ருதங்கள் நல்ல காரியங்களுடைய விளைவாக பகவானுடைய கருணைக்கு பாத்திரமாகிறார்கள். இப்படி நல்ல பணிகளை பண்ணி புண்ணியம் சேர்த்து கொள்ளாதவர்கள், அவர்களும் பகவானுடைய கருணைக்கு இலக்காகிறார்கள். ஏனென்றால் நானாவிதானாம் அகதிஷ்கலானாம் நசோபி தீர்த்தேஷு க்ருதாவதாரஹ த்ருவம் தவநாத பரிக்ரஹாயாஹ நவம் நவம் பாத்ரமஹம் தயாயாஹ என்று தேசிகர் சொல்வது போல இந்த பாகம், நான் கல்வியாலேயும் சிறக்கவில்லை, புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடவில்லை, ஆகையாலே இந்த என் குறையே காரணமாகி அநாதைகளை ஏற்றுக்கொள்ளுகிற உன் கருணைக்கு நான் நிச்சயமாக புத்தம் புதிதாக பாத்திரமாகிறேன். த்ருவம் நிச்சயமாக, நவம் நவம் பாத்திரம் புதிய புதிய இலக்கு என்னுடைய கருணைக்கு நான் ஆகிறேன் என்று தேசிகர் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே சொன்னது போல, புண்ணியம் சேர்த்து கொள்ளாதவர்கள் கருணைக்கு இலக்காகிறார்கள். அதாவது
கருணையை பெறுவதற்கான செயல்களை பண்ண வக்கில்லாதவர்கள், அப்படி வக்கில்லாத காரணத்தாலேயே ஐயோ பாவம் என்று கருணைக்கு ஆளாகிறார்கள். இது வேடிக்கையான வாதமாக இருக்கிறது. பெருமாளுடைய கருணை என்பதே புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கிற காரணத்தினாலே சில பேர் அதை புண்ணியங்கள் பண்ணி அடைகிறார்கள். வேறு சிலரோ அதை பண்ண முடியாததாலே தீனர்களாகி பரிதாபத்துக்கு உரியவர்களாகி அந்த காரணத்தாலே அதே கருணையை பெற்று விடுகிறார்கள். இவ்வாறாக புண்ணியசாலிகளும் புண்ணியம் பண்ணாதவர்களும் பகவானின் கருணையை வேறு வேறு காரணங்களாலே பெற்றுவிடுவதாலே ஆஹார்க்கும் கருணை பொழிவான் என்பது சரியாகிறது. இதுவரை சொன்ன ஐந்து கருத்துக்களை இவ்வாறு சுருக்கி கேட்கலாம். எல்லாரிடமும் கருணை, பகைவரிடமும் கருணை, நீசரிடமும் கருணை, குற்றவாளிகளிடமும் கருணை, அசடர்களிடமும் கருணை என்று ஐந்து கேட்டோம். இப்போது ஆறாவது கருத்துக்கு போகலாம். ஒருவன் ஆட்சேபிக்கிறான், பெருமாள் எல்லாருக்கும் கருணை புரிகிறார் என்பதை விளக்குவதற்காக கீதையிலே கிருஷ்ணர் சொன்னதையும் ராமாயணத்திலே ராமர் சொன்னதையும் விரித்து பேசி கேட்டு என்ன பயன்? நாம் பிரத்யக்ஷமாக உலகிலே பார்ப்பது என்ன என்றால், பெருமாள் சில பேரிடம் மட்டும் கருணை காட்டி ஆஹா ஓஹோ என்று வாழ வைக்கிறான். இன்னும் பல பேரிடம் கருணையே காட்டாமல் பலவித இன்னல்களுக்கு ஆளாக்குகிறான். இதை நேரடியாக பார்க்கிற நாம் அவன் ஆர்க்கும் கருணை புகிவான் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகிலே வைஷம்யத்தை நேரடியாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கையிலே அவனுக்கு பட்சபாதமே கிடையாது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசித்து பார்த்தால் பெருமாள் புண்ணியம் பண்ணினவர்களுக்கு மட்டும் கருணை காட்டுகிறார் என்ற கொள்கையே வலுவாக நிற்கும் என்று தோன்றுகிறது. ஆகையாலே ஆர்க்கும் கருணை பொழிவான் என்று மும்மணி கோவிலே சொன்னது தப்பு என்று கூறுவர். இதற்கு சமாதானம் இப்போது, பெருமாள் எல்லோருக்கும் தான் கருணை பொழிகிறார். கருணையிலே பல வகைகள் உண்டு. அவற்றுளே ஒன்று எதையுமே அபேட்சிக்காமல், நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் இருப்பு முதலியவற்றை, இருப்பு என்றால் சத்தா, அதை குலைக்காமல் காப்பாற்றுகிற கருணை. எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் சரீரங்களை பெறட்டும், எல்லாரும் இந்திரியங்களை புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்காக பெறட்டும் என்றெல்லாம் கருணையோடு கூட அவன் கொடுக்கிறான். இதை தயா சதகத்திலே அதித விசிஷ்டாம் பிரளயே ஜந்தூனவலோக்ய ஜாத நிர்வேதா கரண கலேபரயோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம் என்ற ஸ்லோகத்திலே விளக்குகிறார். பிரளய காலத்திலே அதித அவிசிஷ்டாம், நம் போன்ற சேத்தனர்களுக்கும் கல்லு மண்ணு போன்ற அசேதனங்களுக்கும் எந்த வாசியும் விசேஷமும் வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது. அப்போது ஜந்தூனவலோக்ய, அந்த மாதிரி கல்லு மண்ணு போல கிடந்த ஜந்துக்களை பார்த்து ஜாத நிர்வேதா, பெருமாளுடைய தயைக்கு பெருமாளுக்கு எல்லா சேதனங்கள் மீதும் கருணை ஏற்பட்டது, பரிதாபம் ஏற்பட்டது, அதனாலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டது, ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டார். கருணையின் விளைவாக கரண கலேபர யோகம் விதரசி, கரண கலேபரங்களை கொடுத்தார். அதாவது உடலையும் கொடுத்தார், புலன்களையும் கொடுத்தார். இதுதான் படைப்பு என்பது. படைப்பு தொழிலே மேற்கொண்டார். இப்படி எல்லாருக்கும் தான் கருணை பொழிந்தார், வித்தியாசமே பார்க்கவில்லை. அவருக்கு இரண்டாவது வகை கருணை ஒன்று இருக்கிறது, நம்மிடமிருந்து ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்து அதற்கு பெரிதாக பலன் அளிப்பது என்பது.
நாம் நல்ல காரியம் பண்ணினால் அதற்கு உகப்படைந்து நிறைய பலன்களை கொடுக்கிறார். இந்த இரண்டாவது வகை கருணையை பெறுவதற்கும் எல்லாருக்கும் சொரூப யோக்கியத்தை உண்டு, தகுதி உண்டு என்று வைத்திருக்கிறார் அவருடைய சட்டத்திலே. யார் வேண்டுமானாலும் இந்த இரண்டாவது வகை கருணையையும் பெறலாம், ஆர்க்கும் கருணை பொழிவார். பகவான் உபதேசித்த வழியை பின்பற்றி கருணையை பெறுவதற்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கிறது என்றார். உலகத்திலே சில பேர் அதை பெறவில்லை என்றாலும் அவர்களும் கூட பெற முடியும் என்பதாலே ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பது இதற்கும் கூட பொருந்தும். முதல் வகை கருணைக்கும் பொருந்தும், இரண்டாம் வகை கருணைக்கும் பொருந்தும். அடுத்ததாக ஏழாவது கருத்து, இன்னொருவன் ஆட்சேபிக்கிறான். பகவத்கீதையிலே பெருமாளே கூட தானகம் த்விஷத க்ரூரான் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே க்ஷிபாம் யஜஸ்ரமம் அசுரான் அசுபேஷ்வேவயோனிஷு என்கிறாரே, பாவிகளை தான் அதோகதி அடைவிப்பதாக பெருமாளே கூறுகிறாரே. மிகவும் காட்டமாக அவர்கள் குரூரர்கள் என்றும் என்னை துவேஷித்தவர்கள், அவர்களை அசுபேஷு ஆசுரீஷு யோனிஷு தள்ளுவேன். ரொம்பவும் அமங்கலமான கெட்ட பிறவிகளிலே அவரை நான் தள்ளுவேன் என்றெல்லாம் கோபமாக கூறுகிறாரே, அவருக்கு கருணை இருக்கிறதா? அவர் எல்லாருக்கும் கருணை புரிவதாக நாம் எப்படி கூறலாம் என்பது. இதற்கு சமாதானம், அவர் தண்டிப்பது வாஸ்தவம்தான். பாவிகளை, அபராதிகளை, குற்றவாளிகளை, துவேஷிகளை, குரூரர்களை அவர் தண்டிக்கிறார் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் கருணை புரிகிறார் என்று சொல்கிறோம். எப்படி என்றால், தண்டனை கூட ஒரு கருணையினுடைய விளைவுதான். கருணை இல்லாதவன் தண்டனை தரமாட்டான். ஸ்ரீமத கருணாம் போதௌ சிக்ஷா ஸ்ரோதைவோ என்று இதை தயாசதகம் விளக்குகிறது. கருணை என்பதை ஒரு சமுத்திரமாக உருவகித்தால் தண்டனை தருவது என்பது அதை சேர்ந்த ஒரு பிரவாகமாகும். தண்டிப்பது என்பது கருணையின் ஒரு வழி, அது திருந்துவதற்கான வாய்ப்பு என்பதாலும் தண்டிக்காமல் போனால் ஏற்படுகிற பெரிய பாவத்தை தடுத்து கருணையாலே தண்டிப்பது சரிப்படுவதாலும் பகவான் பாவிகளிடம் கருணை கூர்ந்து தண்டிக்கிறார் என்பது விளக்கம். அபாம் பத்து சத்ருன் அஜகனமுனேர் தர்மனிகளம் கிருபே கஹாகஸ்யைகம் ஹிதமிதிஹினஸ்தி ஸ்மனயனம் என்கிற ஸ்லோகத்திலே பெருமாள் யார் யாரை தண்டித்தார் என்று பார்த்தால், அப்படி அவரிடம் தண்டனை பெற்றவர்களுக்கெல்லாம் நல்ல முடிவுதான் ஏற்படுகிறது. அபாம் பத்து சத்ருன் சமுத்திர ராஜன் என்று ஒருவன் இவர் திருப்புல்லாணியிலே தர்பசயனத்திலே படுத்து இருக்கும் பொழுது அவரிடம் வந்து பணியாமல் இருந்தான், அவர் வேண்டியதை பண்ணி தராமல் இருந்தான், அதனாலே பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டது. ராமனுக்கு அந்த சமுத்திர ராஜனை தண்டித்தார். ஆனால் கடைசியில் அது எப்படி ஆயிற்று? பாராவாரப்பயோ விசோஷன கலா பாரீண காலானல விசாரஹாரி விஷிக வியாபார கோர கிரம என்கிறபடி
பெரிய அஸ்திரம்தான், கோரமான ஆயுதத்தை வைத்துத்தான் தண்டித்தார். ஆனால் அவன் காலடியிலே விழுந்த பிறகு அவனுடைய சத்ருக்கள் மீது அதே அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். அவனுக்கு இன்னும் நல்லதாக போயிற்று. ராமர் அவனுக்கு கொடுத்த தண்டனையினாலே அவனுடைய சத்ருக்கள் எல்லாம் அழிந்தார்கள். ஜனித சுகத்தின் தண்டன விதி, பகவான் கொடுக்கிற தண்டனையானது தண்டிக்கப்படுபவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக போய்விடுகிறது என்கிறார். அசகனமுனே தர்ம நிகழம் பரசுராமன் வந்தார். ராமரோடு யுத்தம் பண்ணுவதற்காக ராமர் மிதிலையிலிருந்து அயோத்தியைக்கு போகிற வழியிலே அந்த பரசுராமரையும் ராமர் ஜெயித்து விட்டார். அந்த தனுசையும் பங்கம் பண்ணிவிட்டார். ஆனால் பூட்டிய நானில் பூட்டிய அம்பை வெறுமை விட முடியாது. பரசுராமரை தண்டித்தாக வேண்டும். எப்படி தண்டித்தார் என்றால், அவருக்கும் சுகதி கிடைக்கும்படியாக தண்டித்தார். பெருமாளிடம் தண்டனை பெற்றவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறது. ஒரு காகம் சீதையிடம் அபராதம் புரிந்தது, அதற்கு ஒரு கண்ணழிவை மட்டும் ஏற்பட்டு லகு தண்டனையை கொடுத்தார். இப்படியெல்லாம் தண்டனை என்பது கருணையோடு கூடத்தான் நடக்கிறது. ஆகையாலே தண்டிப்பதும் கருணையினுடைய ஒரு பிரிவானபடியாலே பெருமாள் எல்லாருக்கும் கருணை காட்டுகிறார் என்பது சரிதான். அடுத்ததாக மேலும் ஒரு ஆட்சேபம், பெருமாளை ஆசிரித்த பட்சபாதி என்று எத்தனையோ வசனங்கள் சொல்லுகின்றன. இதற்கு எதிராக நாம் பெருமாளுக்கு பட்சபாதம் கிடையாது என்று சொல்கிறோம். கீதையிலே கூட பெருமாள் தனக்கு யார் யார் பிரியர் என்பதை எல்லாம் எடுக்குகிறார். தன்னை அண்டினவர்களுக்கு தாம் உதவுவதாக கூறுகிறார். அவர் நிஷ்பட்சபாதியாக இருந்தால் அவரவருடைய புண்ணிய பாபங்களுக்கு தக்க பலன்களை தர வேண்டுமே ஒழிய அனைவருக்கும் கருணை காட்டக்கூடாது. அனைவருக்கும் கருணை காட்டினால் அவர் கர்மானுரூப பலப்பிரதர் ஆக மாட்டார். ஆஸ்கிருத பட்சபாதி, அதாவது அனைவருக்கும் கருணை காட்டுவது என்பதே கூட ஒரு துர்குணம் போல தோன்றுகிறது. இன்னொரு விதத்திலே பார்த்தால், புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற பலன்களை தர வேண்டிய ஒருவர் தன்னிடம் எஞ்சுபவர்களுக்கு பட்சபாதம் காட்டலாமா? இன்றைய உலகியலிலே சட்டத்தை மீறுபவர்கள் கூட ஒரு அதிகாரியிடம் சென்று அவனுடைய பதிவை வாங்கிவிட்டால் அவன் கருணை காட்டலாம் என்று இருக்கிறதா? இருக்கலாமா? இருந்தால் நல்லதா? பெருமாள் வைஷம்யம் இல்லாதவரா? இதற்கு சமாதானம், அவருடைய சட்ட புஸ்தகத்திலே பெருமாளை சேவிப்பது, பெருமாளிடம் கெஞ்சுவது, பெருமாளை துதிப்பது இதெல்லாம் கூட புண்ணிய காரியங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான பலன்களை அவர் அளிப்பது பட்சபாதத்திலே சேராது. இதை தேசிகர் எப்படி விளக்குகிறார்? கர்ம பலதாயின ஈஸ்வரஸ்ய ஆஸ்ரயண ஔபாதிக பட்சபாதோபி சமத்துவ அவிரோதி என்கிறார் கத்யபாஷ்யத்திலே. அவருக்கு சமத்துவம், நடுநிலைமையாளர் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. இன்னொரு விதமாக பார்த்தால் அவருக்கு ஆசிரயண பட்சபாதம், தம்மை அண்டினவர்களுக்கு உதவுபவர் என்கிற இன்னொரு குணம் இருக்கிறது. இது ரெண்டும் விரோதிக்கவில்லையோ என்று கேட்டால், கர்மங்களுக்கு பலத்தை கொடுக்கிற ஈஸ்வரனுக்கு ஆஸ்ரயணம் பண்ணுதல் என்கிற கர்மத்துக்கும் பலம் கொடுக்க வேண்டி இருப்பதாலே ஆஸ்ரிதர்களுக்கு அவன் பட்சபாதி என்பதும்
ஆசிரயனம் என்கிற கர்மத்தை பண்ணினவர்களுக்கு அதற்கான பலனை அவர் தருபவர் என்பதும் விரோதிக்காத காரணத்தினாலே அவருக்கு பட்சபாதமே கிடையாது அவர் சமர் என்பதும், அவர் புண்ணிய காரியங்களை பண்ணுபவர்களுக்கு அனுகூலர் என்று சொல்வதும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதில்லை என்று விளக்குகிறார் கத்திய பாஷ்யத்திலே. வினைகளுக்கு ஏற்ப பலன் அளிக்கிற ஒருவர் தன்னுடைய அடி சேர்வது என்ற நல்ல வினைக்கும் பலன் அளிப்பது எப்படி பட்சபாதத்திலே சேரும்? அதிலே கூட ஆசிரயனம் என்கிற கர்மத்திலே கூட எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு தானே தருகிறார். அதனாலே அவர் ஆர்க்கும் கருணை பொழிவதாலே தவறு கிடையாது. இந்த ஆர்க்கும் கருணை என்ற பதத்தினுடைய கருத்தை தேசிகருக்கு முன்னே பகவத் ராமானுஜர் வேறு வார்த்தைகளாலே சொல்லி காட்டியிருக்கிறார். அனாலோசித விசேஷாசேஷ லோக சரண்யா அவருடைய கத்தியத்திலே, இதிலே அனாலோசித விசேஷ அசேஷ லோகா என்பதுதான் ஆர்க்கும் என்பதனுடைய அர்த்தம். அசேஷ லோகா என்றால் எல்லா ஜனங்களுக்கும் என்றும், அதுதான் ஆர்க்கும் அனைவருக்கும். அதனுடைய விரிவாக்கம் விளக்கம் அனாலோசித விசேஷ என்று, விசேஷம் என்றால் வாசிகள் வித்தியாசங்கள், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் படித்தவன் இவன் படிக்காதவன், இவன் வெட்டிக்காரன் இவன் அசடி என்றெல்லாம் வித்தியாசங்கள், அதெல்லாம் அனாலோசித. அனாலோசித என்றால் கணிசிக்காத பொருள்படுத்தாத என்ற அர்த்தம். வாசிகளை கருத்தில் கொள்ளாமல் எல்லா உலகுக்கும் அருள் புரிகிறவன், அதனாலே அவன் அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யன் என்கிறாரே ராமானுஜர் கத்தியத்திலே. இதுவேதான் ஆர்க்கும் கருணை என்ற மும்மணிக்கோவை பதத்துக்கும் அர்த்தமாகிறது. வாசிகளை பொருள்படுத்தாமை என்பதை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறான் என்றால், இதோ அவருடைய சூக்தி. ராட்சசாதி விசேஷ அநாதரேண அங்கீகுர்வத அனைவர்க்கும், காக்காவா குரங்கா அரக்கனா என்றெல்லாம் வாசி பார்ப்பது கிடையாது. காக்காவுக்கும் கருணை, குரங்குக்கும் கருணை, ராட்சசனுக்கும் கருணை, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான் தன்னுடைய கருணைக்கு விஷயமாக பாத்திரமாக இலக்கா என்பது தேசிகர் தருகிற விளக்கம். வாயச வானர ராட்சச ஆதி விசேஷ அநாதரேன என்று ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பதற்கு எந்த விலங்கினமானாலும், மனுஷனும் ஒரு விலங்குதான், மனுஷனை தவிர மற்ற விலங்குகள் இருக்கின்றன, மனுஷனுக்கு எப்படியோ அதே போல விலங்கினங்களுக்கும் கருணை உண்டு. இந்த கருத்து இன்னும் மேலும் வலுப்படுகிறது. கஜேந்திர ரக்ஷணம் முதலிய கதைகளை இணைத்து பார்க்கலாம். இதிலே ஒரு உள்ளடங்கிய கருத்து ஒன்று இருக்கிறது, மேலெழுந்த வாரியாக பார்த்தால் புரியவில்லை. அது என்ன என்றால், இந்த பாசுரத்திலே எல்லாருக்கும் கருணை பொழிபவன் ஒருத்தியை மட்டும் வாட்டுவது தகுமா என்று கேள்வி. ஆர்க்கும் கருணை பொழிவா, ஆனால் இவளுக்கு என்ன ஆயிற்று? இந்த காதலிக்கு அவள் தவிக்கிறாள், முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்கிழிவுயிர்க்கும் அவ்வளவு பரிதவிப்பு. ஆர்க்கும் கருணை பொழிவனாய் இவளிடம் பாராமுகமாயிருக்கிறான் என்கிறது கருத்து. ஆள வந்தார் கேட்கிறார் ஸ்தோத்திர ரத்தினத்திலே, மதே கவர்ஜம் கிமிதம் விரதம் தே என்று. நீ எல்லா பூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அபயம் அளிக்கிறியாமே, அபயம் சர்வபூதேபியோததாமி என்றெல்லாம் சொன்னாயே, ஆனால் எனக்கு மட்டும் அந்த சட்டம் கிடையாதா? என் ஒருவனை மட்டும் விட்டுவிட்டு நீ என்ன விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று.
தேசிகர் கூறுகிறார் வரதராஜ பஞ்சாசத்திலே, சாதாரணே த்வயி கரீஷ சமஸ்த ஜந்தோ மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேது. கரீஷா ஹரிகிரியின் ஈசனே வரதராஜனே, இந்த இடத்திலே பார்த்தால் யானைக்கு தலைவனாக இருப்பவனே, ஆராத்தியனாக இருப்பவனே கஜேந்திரனுக்கு என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். நீ சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணே, எல்லா ஜந்துவுக்கும் பொதுவானவன், இந்த வகை ஜந்து அந்த வகை ஜந்து என்று பிரித்து பார்க்காதவன், அதுதான் இங்கே சொன்ன ஆர்க்கும் கருணை. அப்படி இருக்கும் பொழுது ஸ்வயி சாதாரணே சதி என்று சதி சொற்படி, நீ எல்லா ஜந்துவுக்கும் பொதுவானவனாக இருக்கும் பொழுது யானை பூனை மனுஷன் என்றெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே, அது என்ன விசேஷ ஹேது, அது ஒரு தனி காரணமாக ஆகக்கூடாது, ஆகாது. நீ யானைக்கு மட்டும் அருள் புரிந்தாய், எனக்கு அருள் புரியவில்லை. யானைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமில்லை. சக்கரம் ததே வசிதாரம் அகம் பால்ய. யானை எப்படி லட்சிய வர்க்கத்தில் இருக்கிறதோ அதே போல் நானும் தான் பால்ய ரட்சிக்கத்தக்கவனாக இருக்கிறேன். அந்த கஜேந்திரன் கதையிலே உன்னுடைய சக்கரம் எவ்வளவு கூறாக இருந்ததோ அதே கூறாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. சக்கரம் ததே வசிதாரம், அது யானை நான் மனுஷன் அப்படிங்கிற வித்தியாசத்தை நீ பார்க்கலாமா? ஆட்டுக்கு ஒரு நியாயம், மாட்டுக்கு ஒரு நியாயம் என்று வைத்துக் கொள்ள முடியாதே. கஜேந்திரன் என்ற யானைக்கு நீர் பண்ணினதை அடியேனுக்கும் பண்ணித்தான் ஆக வேண்டும். மாதங்கனுக்கும் மானுஷனுக்கும் சட்டம் வேறுபடுமா? எல்லாருக்கும் சட்டம் ஒரே மாதிரியாக அல்லவா இருக்க வேண்டும்? விலங்கினங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு இருக்கிறதே, உமது கருணையினுடைய பொழிவை பாதிக்கலாகாது. ஆர்க்கும் கருணை பொழிகிறவன் மாதங்கத்துக்கு போலே மானுஷனுக்கும் கருணை பொழிந்துதான் ஆக வேண்டும் என்று அவருடைய வாதம். இதுவரை ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பதில் இருக்கிற சூக்ஷ்மார்த்தங்களை கேட்டோம். இதுவரை கேட்டதன் சுருக்கத்தை மறுபடியும் முடிவிலே நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக பார்ப்போம். ஆர்க்கும் கருணை பொழிவான், பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் கருணை புரிவான். நண்பர்களோடு ஒக்க பகைவர்களுக்கும் கருணை புரிவான். உயர்ந்தவர்களோடு ஒக்க தாழ்ந்தவர்க்கும் கருணை புரிவான். நல்லவரோடு ஒக்க கெட்டவர்க்கும் கருணை புரிவான். அறிவாளியோடு ஒக்க அசடுக்கும் கருணை புரிவான். மனிதரோடு ஒக்க விலங்குக்கும் கருணை புரிவான். இன்னும் சொல்ல போனால் பகைவர்களுக்கு அதிக கருணை புரிவான், தாழ்ந்தவர்களுக்கு உயர்ந்தவரை விட அதிகமாகவே கருணை புரிவான், கெட்டவர்களுக்கு நல்லவரை விட அதிக கருணை புரிகிறான், அசடுக்கு அறிவாளிகளிடம் விட அதிக கருணை புரிகிறான், விலங்குகளுக்கு மனிதர்களை விட அதிகம் கூட கருணை புரிகிறான். இப்படி எல்லாருக்கும் கருணை புரிவதாலே பிரத்யட்சமாக நான் பார்க்கிறோமே, சில பேர் சுகமாகவும் சில பேர் துக்கமாகவும் வாழ்கிறார்கள் என்று அதற்கு விரோதம் கிடையாது. இப்படி எல்லாருக்கும் கருணை புரிவது என்பது அவரவர் பண்ணின கர்மத்துக்கு அனுரூபமாகத்தான் பலன் கொடுக்கிறான் என்ற ஒரு விதி வகை இருக்கிறதே, அதற்கும் முரண் கிடையாது, விரோதிப்பது கிடையாது. இப்படி எல்லாருக்கும் கருணை புரிவான் என்கிற விஷயமானது அவன் சில பேருக்கு தண்டனை கொடுக்கிறான் என்பதற்கும் விரோதம் கிடையாது. இவன் ஆர்க்கும் கருணை பொழிவான் என்பதை இன்று கேட்டோம். இனி அடுத்த உபன்யாசத்திலே அகிந்தை நகர் வந்த மறந்த என்றதன் விசேஷ அர்த்தங்களை கேட்கப் போகிறோம்.
சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.